வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் இறைவன் இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்றைய நாள் ஆவணி பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமி ஆவணி அவிட்டத்தோட சேர்ந்து வருது அது மட்டும் இல்லாம நீல பௌர்ணமி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த அற்புதமான பௌர்ணமி நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து நம்ம எவ்வளவு பணம் எப் எப்போ கேட்டாலும் உடனடியாக கிடைக்குங்க அப்படி பணம் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீரை எப்படி தயார் செய்வது அதுவும் பௌர்ணமி தினத்தில் செய்யும்பொழுது அந்த தண்ணீருக்கு பவர் அதிகங்க அந்த மாதிரியான அற்புதமான இந்த நாளில் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து பணத்தை எப்படி பெறுவது அப்படின்றத பார்க்க போகிறோங்க இதை தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் பணம் கொடுக்கும் தண்ணீரா அப்படின்னு எல்லாரோட மனதிலும் இந்த கேள்வி எழுங்க பண வரவை கொடுக்க போகும் அந்த ஆற்றல் மிகுந்த தண்ணீரை நம்ம எந்த நாள்ல தயார் செய்வது அப்படின்ற முழு விவரத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோங்க இந்த தண்ணீரை நம்ம தயார் செய்து விட்டு நம்மளுடைய வீட்டில் வைத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போதெல்லாம் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம பண வரவை அதிகரித்து கொள்ள முடியுங்க இந்த பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி அன்று செய்ய முடியுங்க பௌர்ணமி நிலவு இருக்கும் தான் நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும் நேர்மறை ஆற்றலை தான் இந்த அற்புதம் வாய்ந்த தண்ணீரை நம்ம உருவாக்க போறோங்க பௌர்ணமி அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நில ஒளி எந்த இடத்துல படுமோ அந்த இடமா பார்த்து நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போயிடுங்க அதாவது உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கோ இல்லை பால்கனிக்கோ இல்லை வானம் தெரியக்கூடிய இடமாக எது இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் ஓகே தான் அந்த இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கொள்ளைப்புறமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு கூட நீங்கள் செய்யலாங்க வெட்டவெளியா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விரிப்பை விரிச்சு அமர்ந்துக்கோங்க அது மேலே உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்பாக ஒரு கண்ணாடி டம்ளரை வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதற்குள்ள நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை போடணுங்க அது என்ன அப்படின்னா மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை போட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க அந்த தண்ணிக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்துக்கோங்க உங்களுடைய கண்களை மூடி முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்கார்ந்து பிரபஞ்சத்திடம் மனதார உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்ற எண்ணத்தை வைத்து கொண்டே நீங்கள் வேண்ட ஆரம்பிங்க பணம் எனக்கு வர வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் மேலும் மேலும் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் பணக்காரர் ஆகிவிட்டீர்கள் அப்படின்ற மாதிரியே இமேஜின் பண்ணி நீங்கள் இந்த வேண்டுதலை வைங்க சொத்து சுகங்கள்லாம் சேர்ந்து கொண்டே வருகிறது தங்க நகைகள் வாங்குறீங்க அப்படின்றதும் கார் வாங்குறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்ன மாதிரி நீங்கள் வாழ ஆசைப்படுகிறீங்களோ பணக்காரராக வாழ ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஆசையெல்லாம் நேர்மறையாக நினைத்து தியானம் போல செய்யுங்க பத்து நிமிடம் சந்தோஷமாக நீங்க பணக்காரராக மாறிட்டீங்க அப்படின்னு நினைத்து தியானத்தில் ஈடுபடுங்க அந்த எனர்ஜி முழுமையாக அந்த தண்ணீரில் இறங்கிடுங்க அவ்வளவுதாங்க பத்து நிமிடம் கழித்து நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க எழுந்து போயிடலாம் ஆனா அந்த தண்ணீர் மட்டும் அந்த வெட்ட வெளியில் ஒரு இரண்டு மணி நேரமாவது குறைந்தது இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சிடுங்க அது திறந்த மாதிரி தாங்க இருக்கணும் பௌர்ணமி நிலவுல இருக்க நேர்மறை ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் இல்லையா அந்த அத்தனை ஆற்றலும் அந்த தண்ணீருக்குள்ள இறங்கி கூடவே உங்களுடைய நேர்மறையான எண்ணமும் அந்த தண்ணீர்ல சேர்ந்திருக்கும் இரண்டு மணி நேரம் கழித்து இந்த தண்ணீருக்குள்ள போட்டிருக்கக்கூடிய நாணயத்தோட ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த தண்ணீரை ஊற்றி நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை கொஞ்சமாக நீங்கள் தினமும் குளிக்கிற தண்ணீரில் ஊற்றி குளித்து வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டி இருக்கு இல்லையா அந்த பெட்டியில கூட நீங்கள் கொஞ்சம் போல் அப்பப்போ தெளிச்சு வரலாம் இந்த மாதிரி தெளிச்சு வரும்போது திடீரென ஏதோ ஒரு பணக்கஷ்டம் வந்துட்டாலோ பண தேவை ஏதோனு இருக்குது அப்படின்னா இந்த தண்ணீரை எடுத்து கொஞ்சம் போல் வீட்டோட மூளை முடுக்கெல்லாம் தெளிச்சு விடுங்கங்க பணம் வேண்டும் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டே இந்த பிரபஞ்சத்திட கேளுங்க ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கு பணம் கிடைச்சிருங்க நம்ப முடியல இல்லையா நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க அதுவும் நம்பிக்கையோட முயற்சி செய்து பாருங்க அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி அடுத்த பௌர்ணமி வருது இல்லையா மீண்டும் பௌர்ணமி வரும்போது மீண்டும் ஆற்றல் மிகுந்த தண்ணீரை இதே மாதிரி நீங்க தயார் செய்து வீட்டில் சேமிச்சு வச்சுக்கோங்க பழைய தண்ணீர் மீதி இருக்கு அப்படின்னா அதை செடிகளுக்கு ஊத்திடுங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்தா நிச்சயமாக நீங்க ஒரு நாள் பணக்காரராக ஆயிடுவீங்க அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நச்சுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்